ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி, படத்தில் டைட்டில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். பெரிய பெரிய ஹீரோஸே வந்து டைட்டில்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். இந்த படத்தோட டைட்டில் சொல்லும் போதே வந்து ஒரு வகையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா அப்படி அதுக்குள்ளே கதை சொல்லிடலாம் அப்படின்னு. இந்த படத்தோட டைட்டிலே வந்து ஒன்லைன் வந்து எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த படத்தோட பேர் என் ஆளோட செருப்பை காடும். இது சொல்லும் போது ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னடா இது, பொதுவாக வீட்டில் இருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம செருப்பு போட்டுட்டு போவோம். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க செருப்பால் அடிப்பாங்களா அப்படிலாம் தெரியல. பட் இந்த படத்துக்கு வந்து கதை அப்படின்றது வந்து இந்த படத்தோட கதை செருப்பு ரிவால்வ் பண்ணியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் முக்கியமான விஷயம். படத்தோட ஹீரோ ஹீரோயின் யார் யார் அப்படின்னு கேட்பீங்க. இந்த படத்தோட ஹீரோ தமிழ், ஹீரோயின் கயல் ஆனந்தி, அப்புறம் யோகி பாபு, கே எஸ் ரவிக்குமார், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். படத்தில் வந்து செருப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்தந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்படி அவங்களோட இன்டர்லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட முழுக்க முழுக்க கதை. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா கயல் ஆனந்தி இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸோடு வந்து அவங்களோட அழகு மட்டுமே வந்து ரொம்ப பெருசாக பதிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஹீரோ தமிழ் அவர் வந்து இந்த படத்தில் ஹீரோ தமிழ் அப்படின்னு அறிமுகம் ஆகியிருக்காரு. படத்தில் தமிழ் படத்தில் அவரோட தமிழ் பேரும் தமிழ் அப்படின்றப்போ வந்து ரொம்ப கேட்கும் போது ரொம்ப கர்வமாக இருக்குது. பட் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் சொல்கிறதோட வந்து படத்தில் நீங்கள் பாருங்கள். இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் வந்து இந்த படத்தில் மறக்காமல் பார்க்குற ஒருத்தர் கே எஸ் ரவிக்குமார் சார். இவர் வந்து இயக்குனர்லேருந்து இப்போ வந்து மாறுபட்ட முயற்சிகளில் இப்போ நடிச்சுட்டு வராரு. சிலதாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை சின்ன வளர்ந்துட்டு வர ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடமே வந்து இப்போ வந்து நடிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறாருன்னே சொல்லலாம். இந்த படத்துலேயும் வந்து நடிப்பில் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். கூடவே யோகி பாபு அவரை பற்றி என்ன சொல்லலாம், இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாக சொல்லலாம், பாடி லாங்குவேஜ் வைஸாக இருக்கட்டும், என்ன விஷயமாக இருந்தாலும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுல வந்து இவருக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று பேக்ரவுண்ட், ஒன்று சாங். சாங் இஷன் தேவ் அப்படின்ற ஒருத்தர் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் தீபன் அவர் போட்டிருக்கார். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி அப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி காம்பினேஷனில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சினிமாட்டோகிராஃபி, ஒரு சீன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தில் அது பார்க்குற எல்லா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அழகாகவே வந்து சினிமாட்டோகிராஃபி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறோம். இந்த படத்துக்கு நம்ம நவரசை பற்றி சார்பாக நம்ம இதுக்கு கொடுக்க போகிற ரேட்டிங் 2.2. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது வந்து பிடிச்சது இல்லை பார்த்தது இது எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணுங்கள். சேனல்லேருந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரியான ஒரு நல்ல மூவி ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் ஹேமந்த் சைனிங் ஆஃப், நான் வரசப்பட்டுறேன்.